சர்வம் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் வாரபலன்கள தலைப்பில் மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரைக்கான பொதுவான வார பலன்களை பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த வாரத்திற்கான பொதுவான கிரக நிலைகள், டிசம்பர் ராசியில் செவ்வாயும் ராகும் இருக்காங்க, விருச்சக ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார், மகர ராசியில் குரு சனி, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிக்கிறாங்க. இந்த அமைப்பில் மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் இந்த வாரத்துக்குள்ள அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் உங்களுக்கான பொருளாதார தேக்க நிலை மாறி பண வரவு பொருள் வரவு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால பேச்சை நீங்கள் கட்டாயம் இந்த வாரம் குறைக்கணும். அவசியம் இருந்தால் ஒழிய தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம். மற்றபடி வருமானம் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே இந்த வாரம் காப்பாற்றப்படும். புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஜாப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சிலருக்கு வேலையில் முன்னேற்றங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறது எதிர்பாராத சுப செலவினங்களையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு பண்ணும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இது இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு சிலருக்கு கிட்டும். அதோட உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது, ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், தேவையில்லாமல் கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ரிஷபர் ராசியில் பிறந்திருந்த உங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்சியலாக ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள், ஆன்மீக ஆலய தரிசனங்கள் ஒரு சிலருக்கு அமையும். பாஸ்போர்ட் அண்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட இந்த வாரம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலைகள் மாறி கையில் பணம், பேங்க் பேலன்ஸ் கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக வரும். புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் சிறு தொழில், சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு சிலருக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு அமையும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது மட்டுமல்ல, வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரம். ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு,
சகோதர சகோதரிகளால் பிரச்சனை மன வருத்தங்கள் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அதோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுல பாஸ்போர்ட் எதுவும் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்சியில் உங்களுக்கு இருந்த ஒரு கிரைசஸ் நிவர்த்தியாகும் வருமானங்கள் வரும் சம்பாத்தியங்கள் வந்து நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படி தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது உழைக்காமல் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு வந்து சேரும் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உண்டு அதே சமயத்தில் நீங்கள் போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்சியலாக ரொம்ப நல்லா இருக்குது 6ஆம் இடத்துல குரு சனி கேரியர் நல்லா இருக்குது வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஒரு சிலர் இங்கே எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படி சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க குழந்தைகளால் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இந்த வாரம் இருக்குது உங்கள் ராசிநாதன் சூரியனே எட்டில் இருக்கிறனால தேவையில்லாமல் பேச வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அரசு அரசாங்கத்தால் நன்மை உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அவசியம் இல்லாமல் உற்பத்தி பண்ண வேண்டாம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பொருளாதாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு அதற்கு தகுந்த செலவினங்கள் உண்டு குடும்பத்தில் சுப செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் காலதாமதமாகும் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு இறுதியில் வெற்றி கிடைக்கும் இந்த வாரம் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அதோடு நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படி தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க யாருக்கும் லோன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வராது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணங்களால் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஃபைனான்ஸில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும் பணம் வரும் அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அவசியம் இருந்தாலே தேவையற்ற பேச்சை குறைங்க பேச்சால் வருமானம் பேச்சால் பிரச்சனை ரெண்டுமே ஒரு சிலருக்கு உண்டு எட்டில் சவாராக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அந்த வாரம் வச்சுங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற விலை கிடைக்கும் சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுமாரான பலன் உண்டு வேலை
ஒரு திருப்தியற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கும் கரியரில். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது. நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஃபைனான்சியலாக நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் சஃபர் ஆக மாட்டீங்க. எதிர்பாராத ட்ராவல் ஒரு சிலருக்கு இருக்குது. நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஆரம்பத்தில் அதில் சிறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பின்னாடி சால்வேஷன் ஆகும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அடிக்கடி என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அது விருந்து டூரு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது. ஏழாம் இடத்துல செவ்வாயிராக கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. சக தொழிலாளர்களால் பிரச்சனை போராட்டம் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. கொடுத்த பணங்கள் எதுவும் வராத பணங்கள் இருந்தால் வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வருமானம் நல்லா இருக்கு, அதற்கு தந்த செலவினங்களும் உண்டு. உங்களுடைய இரண்டாம் இடத்தில் சனி குரு பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வருமானம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாயிராக கரியர் நல்லா இருக்குது. வேலையில் இதுவரைக்கும் இருந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு நிவர்த்தி ஆகும். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். புதிய நட்பு வட்டம் உருவாகும். பாஸ்போர்ட் அண்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்களும் இந்த வாரம் இருக்குது. வேலையில் வருமானம் சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது. இந்த வாரம் அடிக்கடி டூரு அல்லது ட்ராவல் அல்லது பிக்னிக் ஒரு சிலர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. புதிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு சிலருக்கு வரும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிட்டும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பண வரவு பொருள் வரவு உண்டு. ஃபைனான்சியலாக இந்த வர வருமானம் நல்லாயிருக்கு, அதற்கு தந்த செலவினங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிட்டும். கரியரில் பொறுமையாக இருங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும், அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உடம்பில் சளித்தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையும் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே வருமானம் நல்லாயிருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கு. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. எதிர்பாராத ட்ராவல், அதனால் மன வருத்தங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் அவர்களால் பிரச்சனை. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனம் கிட்டும். உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரியர் நல்லா இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமாகும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும், அதனால் உங்களுக்கு நன்மை. அது மட்டுமல்ல, மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்குது, கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம். மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. சக தொழிலாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை, அவர்களால் பிரச்சனை, போராட்டம். இந்த வாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒருத்தர் பிறப்பிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பிரதானமாக இந்த வாரம் வழிபாடு, துர்க்கை அல்லது காளி அல்லது முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகருடைய வழிபாடு நம்ம எல்லோரும் பண்ணும் பொழுது இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் கழியும். நன்றி, வணக்கம்.